தனியார் வாகனங்களில் விதிமுறைகளை மீறி அரசு முத்திரைகள் பெயர்களை பயன்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவற்றை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நடவடிக்கைகளை தொடர அரசுக்கு அறிவுறுத்தி உள்ளது. தமிழகத்தில் தனியார் வாகனங்களில் அரசு வாகனங்களுக்கு குறிப்பிடப்படும் ஜி என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, உயர்நீதிமன்றம், காவல் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறி சென்னையைச் சேர்ந்த அரசு மருத்துவர் கிருத்திகா என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசு சின்னங்களை ஒட்டிக்கொண்டு விதி மீறல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி தனியார் வாகனங்களில் விதிகளை மீறி ஒட்டப்பட்டுள்ள இந்த ஸ்டிக்கர்களை அகற்ற அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனியப்பராஜ் ஆஜரானார். தமிழக அரசு தரப்பில் இதே விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் 2022 ஜனவரி 19 அரசாணை பிறப்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி விதிமீறல்களில் ஈடுபட்ட 1,04,017 தனியார் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் 16,56,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற அரசு முத்திரைகள், பெயர்கள், சின்னங்களை பயன்படுத்துவோர் மீதான கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அரசு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் வாகனங்கள் மீதான நடவடிக்கை என்பது ஒரு தொடர் நடைமுறை என்பதால் இந்த நடவடிக்கைகளை தொடரும்படி அரசுக்கு அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர்.